வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லாயக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நிறைய கோவில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது சித்தர் வழிபாடில் வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்திர வழிபாட்டாக்க வாழ்க்கையில் மேல் மேலும் வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் அப்படிங்கிறத லா போன தடவை வந்து ஆயில நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்திர வழிபாட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்து போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் நட்சத்திரக்காரர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகநட்சத்திரத்தில் அவதரித்த சிவ வாக்கிய சித்தர் அவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் சிவ வாக்கியர் அப்படிங்கிற சித்தர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இன்றைக்கும் வந்து கிடைக்கல இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற கருத்து பரவலாக வந்து இருக்குது இவர் பாடல்கள் திரட்டில் இதுவரை ஐநூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய பாடல்களே மிகவும் அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சித்தர்கள் எழுதின பாடலில் இவரோட பாடல் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் இங்கே வரைக்கும் கிடச்சிருக்கு இவர்தான் அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவரோட வாழ்ந்த காலமும் வந்து சரியாக வந்து யாருமே வந்து குறிப்பில்லை இவரோட காலம் கிபி தொன் ஒன்போதாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இவரோட செய்யுள் நடை வந்து பார்த்திங்கன்னா பல விடங்களில் திருமூலர் எப்படி எழுதியிருப்பாரோ அதே மாதிரி ஒத்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவரோட செய்யுள் நடை வந்து பல விடங்கள்ல திருமிசை ஆழ்வாரை ஒத்து உள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வாழ்ந்த நாடு இதெல்லாமே யூகமாக தான் வந்து இருக்கே தவிர சரியாக இன்னுமே வந்து குறிப்புகள் வந்து கிடைக்கல சமணம் பௌத்தம் செய்வம் வைணவம் ஆகிய சமயங்களை ஆழ வந்து கற்றறிந்தவர் அறிந்தவர் அப்படின்னு வந்து நமக்கு வந்து அவர் பாடல்கள் மூலம் வந்து தெரிய வருது இவருடைய பாக்கல்ல ஒருவித துள்ளல் ஓசையும் ஞான கருத்துகளும் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இவர் சொன்ன மூதுரையில் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண் அப்படிங்கிற ஒரு மூதுரையை வந்து உறுதிப்படுத்துகிற இவர் ஓ உடலில் ஓடும் ஜீவனே சிவன் அப்படிங்கிற நிலையை வந்து நாட்டுகிறார் இவரோட பாடலில் இவரோட பாடல்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இன்றைக்கும் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய வந்து புக்கெலாம் வந்து இருக்குது இவரை பற்றி பேசும்போது அவரோட சிறப்பை வந்து பேசும்போது ஒரு கதை வந்து சொல்கிறாங்க ஒரு குறவர் குலப்பெண்ணிட்ட போயிட்டு மணலையும் கசப்பு மிக்க சுரைக்காயம் கொடுத்து இதை உன்னால் ருசியாக சமைத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த பெண் வந்து பதில் எதுவும் பேசாமல் அவர் கொடுத்ததை வந்து பயபக்தியுடன் கை நீட்டி வாங்கியிருக்காங்க அடுப்பவும் வந்து பற்ற வச்சுருக்காங்க மணலை வந்து அரிசி களைவது போல கரைஞ்சாலாம் பானையில் போட்டாலும் குறிப்பிட்ட நேரத்திலே அது சாதமாகி விட்டதாகவும் அடுத்த சுரைக்காயை சமைக்கிறதுக்கு வந்து எடுத்து சுரைக்காயும் சமைச்சிருக்காங்க கறி மிக ருசியாகவும் கசப்புத்தன்மையே இல்லாமவும் இருந்துச்சான் பெரியவர்கள் எதையாவது சொன்னாக்க ஏன் என்று கேட்காம செய்வது அந்த காலத்தில் சிறியவர்களோட வழக்கமாக இருந்திருக்கு அதிலும் இவரோ வந்து தவ ஸ்ரேஷர் இல்லையா அவர் சொன்ன உடனே பதில் எதுவும் பேசாம வந்து கேட்டு சமைச்சோடனே அவ்வளோ ருசியாக சமையல் வந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர் தை மாசத்தில் மக நட்சத்திரத்தில் வந்து அவதரிச்சிருக்காரு அது மட்டும் சிவ நூல்களில் இருந்து வந்து தெரிய வருது பிறக்கும் போதே குழந்தை வந்து சிவ வாக்கியர் சிவ என்று சொன்னாராம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதா இவரோட இன்னி வரைக்கும் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு குழந்தையாக வந்து தெய்வ குழந்தையாக வந்து போற்றப்படுறார் பிறக்கும்போதே குழந்தைய வடிவத்திலே சிவ அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து சிவாக்கியார் சிவவாக்கியார் அப்படின்னு இன்றைக்கும் வந்து பெற்றோரால் பெயர் வைத்து அழைக்கப்படுறாரு சிவன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் இவர் சிவபெருமானை நமச்சுவாயே என்று சொல்லி வழிபடுவர்களோட உயிர் பிரிந்துவிட்டால் கூட மீண்டும் உயிர் பிழித்து விடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பாடலும் வந்து பாடியிருக்காரு பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய புக்கில் வந்து இவரை பற்றி வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இவரை வழிபட்டிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலே 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 உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கும்போணம் பக்கத்தில் இவரோட ஜீவசமாதி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்